எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் 1 அன்னைக்கு திரு சமுத்திரக்கனி அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்தோம். அவங்கக்கிட்ட சில கேள்விகளும் அதுக்கான பதில்களும் இப்போ பார்க்கலாம். அதில் அவர் சொன்ன சில விஷயங்கள்: ஊழல் லஞ்சம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, பூரண மது ஒழிப்பு சாத்தியம்தான், ஜாதி ஒழிப்பு வந்து உடனடியாக சாத்தியம் இல்லாத ஒன்று, ஆனால் கொஞ்சம் காலம் பிடிக்கும், அது வரைக்கும் வந்து இப்போ தொடர்கிற இடஒதுக்கீடு வந்து தொடர வேண்டும், கலப்பு திருமணங்களை வந்து ஆதரிக்கலாம், தாய்மொழி வழி கல்வி வந்து ஆதரிக்கலாம், தனித்தமிழ்நாடு கொள்கை வந்து ஆதரிக்கலை, இவங்கவுங்களாம் தமிழர் சொல்லிட்டு பிரிக்கிறது தப்பு தான், கூடங்குளம் நியூட்ரினோ மீத்தேன் போன்றவற்றை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்க்கணும், பெரியார் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, திராவிட கொள்கைகளையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹிந்தி திணிப்பு வந்து எதிர்க்க வேண்டிய ஒன்று, தனி ஈழத்துக்கு வந்து ஆதரவு உண்டு, மீனவ சுட்டுக்கொலை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்க்கணும், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு இருக்குது, காவிரி முல்லை பெரியார் பிரச்சனைக்கு வந்து ஆதரவு இருக்குது, அந்நிய முதலீடு வந்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா ஆதரிக்கலாம், தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் வந்து சூழ்நிலையை பொறுத்து ஆதரிக்கலாம், நான் வந்து கடவுள் மறுப்பாளன் கிடையாது, இயற்கை வேளாண்மைக்கு வந்து முழு ஆதரவு உண்டு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து தப்பு, கிரானைட் தாது மணல் கொள்ளை அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்க்கணும், இந்துத்துவ ஆதரவு கிடையாது, அனைவருக்கும் சமமான கல்வி மருத்துவம் தேவை, ஜாதி பார்த்து வேட்பாளர் வந்து தேர்வு செய்யக்கூடாது, தனி ஒருவரை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடாது, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தான் இருக்குது, மக்களுக்கு இடையிலான ரயில் மறியல் சாலை மறியல் வந்து சூழ்நிலையை பொறுத்து செய்கிறது தப்பு இல்லை, ஜிஎஸ்டி கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, நீட்டு எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, மரபணு மாற்று கடு கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, இலுமினாட்டிங்கிறத பற்றி பெருசாக நம்பிக்கை இல்லை, நடிகர்கள் மட்டும் இல்லை சமுதாயத்துக்கு நல்லது பண்ணு நினைக்கிற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், இதுதான் அவர் கூறிய கருத்துக்கள். மிக்க நன்றி.